குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.4 க்வெஸ்சன் நம்பர் 4 பார்க்க போகிறோம். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் எ செல்ஃபோன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த ஹை அப்பார்ட்மெண்ட். ஸோ எலிவேஷன்னா கீழேருந்து மேலே பார்க்கறது, மேலே பார்க்கறது. ஓகே, இன்க்ரீஸிங் ஆர்டர். ஸோ எங்கே பார்க்குறாங்களாம், செல்ஃபோன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த ஹை அப்பார்ட்மெண்ட். இது டவர், இது அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுட்லேருந்து கீழே இருந்துட்டு செல்ஃபோன் டவர் மேலே பார்க்குறாங்க. ஃப்ரம் எங்கேருந்து, ஃபுட் ஆஃப் த ஹை அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட் கீழே நின்றுட்டு, ஃபுட்னா கீழே. ஸோ கீழே நின்றுட்டு என்ன பார்க்குறாங்களா, செல்ஃபோன் டவரை பார்க்குறாங்க, எலிவேஷன். ஓகே சில்ட்ரன், டவரை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான ஆங்கிள் தான் என்ன சொல்லியிருக்காங்க, 60 டிகிரி. ஸோ பேஸ்மெண்ட் ட்ரா பண்ணிடுறேன்னா, ஃபுட்டில் இருந்துட்டு மேலே பார்க்குறாங்க. ஸோ பேஸ் ட்ரா பண்ணிடுறேன், ரெண்டு சைடும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பேஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ கீழே இருந்துட்டு செல்ஃபோன் டவரை பார்க்குறாங்க. டவர் கீழே நின்றுட்டு, சாரி, அப்பார்ட்மெண்ட் கீழே நின்றுட்டு செல்ஃபோன் டவர் மேலே பார்க்குறாங்க. ஓகே சில்ட்ரன், பாருங்கள், டாப் ஆஃப் த செல்ஃபோன் டவர், டாப் ஆஃப் த செல்ஃபோன் டவர், ஃபுட் ஆஃப் த ஹை அப்பார்ட்மெண்ட். ஃபுட் கீழே, செல்ஃபோன் டவரோட டாப்பு, அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுட்டு. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா ஃபுட்டில் இருந்துட்டு டவரோட டாப் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான ஆங்கிள் தான் என்னது, 60 டிகிரி. ஓகே கிளியர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். டிப்ரெஷனாகவே கீழே பார்க்குறாங்கன்னு அர்த்தம், கீழ் நோக்கி பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ எங்கே கீழே பார்க்குறாங்க, ஃபுட் ஆஃப் த டவர், டவரோட ஃபுட், ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். டவரோட ஃபுட்டு ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட், கீழ் நோக்கி பார்க்குறாங்க. ஸோ அதோட ஆங்கிள் என்னது, 30 டிகிரி. ஓகே, டிப்ரெஷன், ஃபுட் ஆஃப் த டவர், டிப்ரெஷன். எங்கே கீழே பார்க்குறாங்க, டவரோட ஃபுட்டை பார்க்குறாங்க. ஓகே, எங்கேருந்து ஃபுட்டை பார்க்குறாங்க, ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட் டாப்பில் நின்றுட்டு டவரோட ஃபுட்டை பார்க்குறாங்க. அப்பார்ட்மெண்ட் டாப்பில் இருந்துட்டு டவரோட ஃபுட் பார்க்குறாங்க. ஓகே, இது ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க, டவரோட ஃபுட் பார்க்குறாங்க. ஓகே, இதுக்கான ஆங்கிள் தான் என்ன சொல்லியிருக்காங்க, 30 டிகிரி. கிளியர். ஸோ இதுக்கான ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ என்ன பண்ணிட்டு போகிறோம், அப்பார்ட்மெண்ட் ஹைட்டோட நான் இந்த ஹைட்டை கட் பண்ணிக்க போகிறேன். அப்பார்ட்மெண்ட் ஹைட் இவ்வளோ தான் இல்லையா, ஸோ இதை நான் கட் பண்ணிக்கிறேன் இப்படி. ஓகே, ஸோ அப்பார்ட்மெண்ட்டு மேலே இருந்துட்டு டவரோட கீழே பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அதோட ஆங்கிள் என்னது, டிப்ரெஷனு, 30 டிகிரி. ஓகே சில்ட்ரன், ஸோ ஆல்ரெடி வி நோ தட், ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஒரு லைன் இருக்குன்னா, இந்த லைன் ஒரு ரெண்டு பேரல லைனில் ஒரு லைன் வந்து கட் ஆகுது, கட் ஆகும் போது இங்கே ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஃபார் இன் கேஸ் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 45 டிகிரி எடுக்கிறேன்னா, ஓகே, ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு, இந்த லைனுக்கு ஆப்போசிட் சைடு, ஓகே, இங்கே அபவ் ஃப்ரண்ட்னா இங்கே கீழே டவுனில் எடுக்கணும், அப்னா டவுன், டவுனில் அதேமாதிரி சேம் சைடு எடுக்கக்கூடாது, ஆல்டர்னேட்டிவ் சைடு, ஆப்போசிட் சைடும் 45 டிகிரி தான் இருக்கும். ஓகே கிளியர். ஸோ இது ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி, ஸோ ஒரு லைன் இன்டர்செக்ட், கட் ஆகுது இல்லையா. ஸோ ரெண்டு பேரலல் லைன் இருக்குது, அதில் ஒரு லைன் என்ன ஆகுது, கட் ஆகுது. கட் ஆகும் போது இந்த சைடு 30 டிகிரினா லைனுக்கு ஆப்போசிட் சைடு எடுக்கணும், அதுவும் சேம் சைடாக எடுக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் சைடு. இங்கே மேலே இருக்குது, அப்போ டவுன்வர்ட்ஸ். ஓகே, லைனுக்கு ஆப்போசிட் டவுன்வர்ட்ஸ். ஸோ இங்கேயும் என்ன ஆங்கிளாக தான் இருக்கும், 30 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆங்கிளை மார்க் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த சைடு 30 டிகிரினா இந்த சைடும் 30 டிகிரி தான். ஸோ ஆங்கிள் வந்து மோஸ்ட்லி பேஸில் இருக்க மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சம் வந்து ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண முடியும், சம் அப்போ தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே கிளியர். அப்போ தான் நம்ம அட்ஜசண்ட்டை யூஸ் பண்ண முடியும், டாப்பில் இருந்தால் அட்ஜசண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சைட் 30 டிகிரினா இந்த லைனுக்கு ஆப்போசிட் சைடும் 30 டிகிரி தான். ஓகே, அந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியாச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே கிளியர். ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கும் டவருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தெரியாது, ஸோ அதை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், மேபி எக்ஸ் ஆர் ஒய், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒய்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஒய்னா, அதே டிஸ்டன்ஸ் மேலே போகுது பார்த்தீங்களா, இதுவும் என்னவாக தான் இருக்கும், ஒய்யாக தான் இருக்கும். ஓகே கிளியர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டவரோட ஹைட்டை ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் தான் டவரோட ஹைட் இல்லையா, இதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ஹைட் ஆஃப், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், இந்த 30 டிகிரி இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஆங்கிளோட ஹைட் ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ 30 டிகிரி வந்து கரெக்டாக இந்த பேஸில் வந்து கனெக்ட் ஆகணும், டாப் டு பேஸ் கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகேவா, ஸோ சாரி, இங்கே வந்து இந்த லைனை வந்து இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க, இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இங்கே 30 டிகிரியில், ஸோ இங்கே தான் பேஸ் 30. ஓகே கிளியர். ஸோ இங்கே தான் என்னது, பேஸ் 30. ஸோ இந்த டாப் டு இந்த பேஸ் கனெக்டாக இருக்கணும், இந்த டாப் டு இந்த பேஸ் என்ன இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அந்த ஹைட் லைன் கூட கரெக்டாக கனெக்டாக இருக்கணும். ஸோ இல்லைனா நம்ம ஹைட் லைனை இங்கே ட்ரா பண்ணியிருக்கலாம்.
ஓகே. ஸோ இந்த டாப் போய் இந்த ஹைட் லைனோட இங்கே கனெக்ட் ஆகணும். ஓகேவா, கனெக்ட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இல்லை இங்கே ஆங்கிள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஹைட் லைனை இங்கே ட்ரா பண்ணியிருக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ டாப் லைன் வந்து எங்கே கனெக்டாக இருக்கணும், இந்த ஹைட்டோட பேஸுக்கு கனெக்டாக இருக்கணும். ஓகே, கிளியர். அப்போ தான் ஸோ இங்கேருந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் என்னது வையின்னு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த லைன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கேருந்து இங்கே பேஸுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, பேஸுக்கு கனெக்ட் பண்ணணும். ஹைட் லைனோட இங்கே டச் ஆகணும், இந்த ரெண்டு லைன், இந்த ரெண்டு லைன். ஸோ இது போய் இந்த லைனோட கட் ஆகணும், இது போய் இந்த லைனோட டச் ஆகணும். ஓகே, கிளியர். ஹைட் இல்லையா, இதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் 50 மீட்டர். அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் என்ன சொல்லிட்டாங்க, 50 மீட்டர். ஸோ அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் ஹைட் என்னது 50 மீட்டர். அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டு 50 மீட்டர். ஸோ இங்கே 50 மீட்டர்னா, ஸோ இந்த அளவும் என்னது 50 மீட்டர் தான். ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேம் இல்லையா. ஸோ அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் 50னா, ஸோ இங்கேருந்து வர இவ்வளோ தூரம் இருக்க டிஸ்டன்ஸும் என்னது 50 மீட்டர். ஓகே, நம்மளுக்கு எந்த டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ முக்காவாசி தெரியுது, மேலே இருக்க சம் ரிமைனிங் பார்ட்ஸ் தெரியல. ஸோ இதோட ஹைட் என்னன்னு தெரியல. ஆமாம் இல்லையா. ஸோ இதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், இங்கே ஒயின் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் 50, இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ அதை எக்ஸ்ன்னு நேம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர். செல்ஃபோன் டவரோட ஹைட் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்மளுக்கு பாதி டிஸ்டன்ஸ் தெரியும், ரிமைனிங் டிஸ்டன்ஸ் தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு ரேடியேஷன்ஸ் கண்ட்ரோல் நார்ம்ஸ் த மினிமம் ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர் ஷுட் பி 120 மீட்டர். கிளியர். ஸோ செல்ஃபோன் டவரோட நார்ம்ஸ் ரூல்ஸ் என்னன்னா, டவரோட ஹைட்டு மினிமம் 120 இருக்கணும். மினிமம்னா குறைஞ்சபட்சம் 120 மீட்டர் ஹைட் இருந்தால் தான் ரேடியேஷனை அது வந்து என்ன பண்ணுமா, கிராப் பண்ணிக்கும், ரேடியேஷனை அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அக்கார்டிங் டு த ரேடியேஷன் கண்ட்ரோல் மினிமம் ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர் ஷுட் பி 120 மீட்டர். ஓகே, அப்போ தான் ரேடியேஷன் அது மீட் பண்ணும். 120 மீட்டர் இருந்தால் தான், மினிமம் 120னா, அப்போ குறைஞ்சபட்சம் 120னா அதிகபட்சம் 130 இருக்கலாம், 140 இருக்கலாம், 150 இருக்கலாம். ஸோ அபவ் 120 இருக்கலாம், 120 மேலே இருக்கலாம் செல்ஃபோன் டவர், ஆனால் 120 கீழே போகக்கூடாது. மினிமம் கேட்டிருக்காங்க இல்லையா, மினிமம் குறைஞ்சபட்சம் 120 இருக்கணும். அப்போ 130, 140, 150 இருந்தால் கூட ஓகே தான். ஓகே, ஸ்டேட் இஃப் த ஹைட் ஆஃப் த அபவ் மென்ஷன்டு டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ். ஸோ அந்த செல்ஃபோன் டவர் 120 இல்லை 120 மேலே இருந்தால் தான் அந்த செல்ஃபோன் டவர் ரேடியேஷனை மீட் பண்ண முடியும், ரேடியேஷன் டவரை மீட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சி வெரிஃபை பண்ணணும். ஓகே சில்ட்ரன், சி இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு இல்லையா. செல் டவர் மேலே இருந்துட்டு அப்பார்ட்மெண்ட் கீழே பார்க்குறோம், இது ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 60 டிகிரி, பேஸ் அட்ஜஸ்டன்ட் என்னது வையின்னு எடுக்க போகிறோம். ஸோ இந்த சைடு ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட். ஸோ இங்கே 50, இங்கே வந்து எக்ஸு. ஸோ டோட்டல் ஹைட் வேணும்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், 50 + x எழுதிக்கலாமா. ஸோ இங்கே 50, இந்த பேலன்ஸ் எக்ஸ் தெரியாதுன்னு வச்சுருக்கோம். அப்போ டோட்டல் ஹைட் என்னவாக இருக்கும், 50 + x. ஓகே கிளியர். ஸோ இப்போ இந்த டயக்ராம் தான் நம்ம இந்த ட்ரையாங்கிளை தான் சூஸ் பண்ணுறோம். அட்ஜசன்ட் வை சூஸ் பண்ணுறோம், 60. இந்த சைடு ஹைட் என்னது 50 + x சூஸ் பண்ணுறோம். ஓகே கிளியர். இங்கே பாருங்கள், அட்ஜசன்ட் வை இங்கே இருக்க வை, அட்ஜசன்ட் வை 60 டிகிரி, வை 60 டிகிரி. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன் நான், 50 + x டோட்டல் ஹைட், டோட்டல் ஹைட் என்னது 50 + x. ஓகே, ஸோ இப்போ நேம் கூட நம்ம கொடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அப்பார்ட்மெண்ட்டோட பேஸுக்கு ஏ, அதேமாரி டாப்புக்கு பி, டவரோட பேஸுக்கு சி, அதேமாரி டாப்புக்கு டி. ஓகே கிளியர். ஸோ ஏசிடி ட்ரையாங்கிள் தான் எடுக்க போகிறேன், ட்ரையாங்கிள் ஏசிடி, ட்ரையாங்கிள் ஏசிடி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸோ அதுக்கான ஆங்கிள் என்னது 60 டிகிரி. ஸோ நம்மளுக்கு என்னென்ன தெரியும், அட்ஜசன்ட் தெரியும், ஆங்கிளுக்கு எதிரில் இருக்கிறது தான் ஆப்போசிட் தெரியும். அட்ஜசன்ட் ஆப்போசிட் இருக்க ஃபார்முலா டேன் டீட்டா. ஓகே, காட் டீட்டாவாக இருக்குது, ரெண்டு இடத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் டேன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, டேன் ஆங்கிள் 60 டிகிரி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது 50 + x டிவைடட் பை அட்ஜசன்ட் என்னது வை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 60 டிகிரியோட வேல்யூ என்னது √3. ஸோ இந்த ஆங்கிள் டேபிள் படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ √3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன், ஒய் டிவிஷனில் இருக்காங்க போச்சுன்னா மல்டிபிள். ஸோ √3 y = 50x. நெக்ஸ்ட் பாருங்கள்,
பிளஸ் 50 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் என்னவாயிடும், மைனஸ் 50. பிளஸ் 50 இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 50 வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 3y மைனஸ் 50 ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம், டான் 30 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு இல்லையா, ஏன்னா டவர் மேலே இருந்துட்டு அப்பார்ட்மெண்ட் மேலே இருந்து டவரோட கீழே பார்க்குறோம். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், ஓகே, 30 டிகிரி. இதை பார்க்காதீங்க, இது ஒரு ட்ரையாங்கிள் 30 டிகிரி. அட்ஜசன்ட் ஒய் இருக்குது, ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் 50 இருக்குது. ஸோ அட்ஜசன்ட் ஒய் ஆப்போசிட் என்னது 50, ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், ஓகே, அட்ஜசன்ட் ஒய் ஆப்போசிட் 50 தென் 30 டிகிரி. ஸோ சேம் ட்ரையாங்கிள் என்ன எடுக்க போகிறோம், அட்ஜசன்ட் ஒய், ஓகே, அட்ஜசன்ட் ஒய் ஆங்கிள் வந்து 30, ஆப்போசிட் என்னது 50, ஓகே. இந்த டவரோட ஹைட் என்னது 50, இங்கே டவர் இருக்குது, டவரோட ஹைட் 50, ஆங்கிள் 30 டிகிரி, அட்ஜசன்ட் பேஸ் தெரியாது, நம்ம என்ன எடுத்துட்டோம், ஒய்னு எடுத்துட்டோம், ஓகே. டேன் 30 டிகிரி, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு, ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது 50, அட்ஜசன்ட் என்னது நம்மளுக்கு ஒய். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம், இதை இங்கே இதை இங்கே கிராஸ் மல்டிபிள், ஒய் ஒன் கூட ஒய் மல்டிபிள் பண்ணால் ஒய் தான் வரும். ரூட் 3 இன்ட்டு 50 ரூட் 3, 50 ரூட் 3 வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த பிளேஸில் ஒய்யோட வேல்யூ என்னது 50 ரூட் 3யா, அது முன்னாடி இருக்க வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஒய் இருக்க இடத்துல 50 ரூட் 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 3, ஒய் இருக்க பிளேஸில் ஒய்யோட ஆன்சர் என்னது 50 ரூட் 3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ரிமைனிங் மைனஸ் 50 மைனஸ் 50, ரூட் 3 ரூட் 3 ரெண்டு இருக்கு இல்லையா, ஸோ ரூட் 3 ஸ்கொயரு, ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 3 மல்டிபிள் 50, 3 ஃபைவ் ஆர் என்ன வந்துடும், 3 மல்டிபிள் 50 மைனஸ் 50, 3 ஃபைவ் ஆர் 15, 150 மைனஸ் 50, 150 50 போயிட்டுனா 100 மீட்டர். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு, 100 மீட்டர் கிடச்சி. இந்த ஹைட் ஆஃப் த டவர் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த டவர் தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம், 50 பிளஸ் எக்ஸ். ஸோ ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட் தான் தெரியும், ரிமைனிங் தெரியாது இல்லையா, 50 பிளஸ் எக்ஸ்னு தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ் தெரிஞ்சிச்சு, ஸோ அந்த எக்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு ஆன்சரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஹைட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 50 பிளஸ் எக்ஸோட வேல்யூ 100, ஸோ 50 பிளஸ் எக்ஸ் என்னது 150 மீட்டர். ஸோ சின்ஸ் 150 மீட்டர் வந்து 120 பெருசாக தான் இருக்குது, ஸோ வேல்யூ பெருசாக இருந்தால் டெஃபினட்டாக இட் மீட்ஸ் த ரேடியேஷன். எஸ் த ஹைட் ஆஃப் த அபவ் மென்ஷன்ட் டவர் மீட் த ரேடியேஷன் நார்ம்ஸ். ஸோ ரேடியேஷன் நார்ம்ஸை அது மீட் பண்ணும், 120 அதிகமாக இருக்கணும் வேல்யூ, 120 கம்மியாக இருக்கணும், பிகாஸ் மினிமம் கேட்டிருக்காங்களா, குறைஞ்சபட்சம் 120, அப்போ அதிகபட்சம் 120 மேலே கூட இருக்கலாம். ஓகே சில்ட்ரன்.